ஹலோ எவ்ரிவன், நாங்கள் பார்த்த சாரதி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பணக்காரர் அவங்களுக்கு வந்து 10 பழக்கங்கள் இருக்கும், அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத பாருங்கள். அது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பணக்காரர்களுக்கு உள்ள ஒரு 10 பழக்கத்தை வந்து பார்க்க போகிறோம். அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பணக்காரராக ஆவீங்க, அது வந்து கன்ஃபார்ம். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னென்னா, அக்வார்டு மைண்ட் செட். ஆக்ஷன் அக்வார்டு மைண்ட் செட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ இந்த ஒரு டிசிஷன் எடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உடனே அந்த டிசிஷனை எடுத்துடணும். நீங்கள் ஒரு யோசிச்சுக்கிட்டு, இல்லை இதை எடுக்கலாமா, இல்லை இந்த இந்த பிளான் போடலாமா, இல்லை இதை எடுக்கலாமா அப்படி நினைக்காம நீங்கள் உடனே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹேபிட் வந்து இருக்கும் பணக்காரங்களுக்கு. ரெண்டாவது ஹேபிட் என்னென்னா, ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கைவிடாதீங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. தோல்வியோ வெற்றியோ செஞ்சுக்கிட்டே இருங்க, கடைசியில் உங்களுக்கு பெரிய வெற்றி அடைவீங்க அப்படின்றது தான் ரெண்டாவது ஹேபிட். அது வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா, நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற வார்த்தையில் சொல்லலாம். மூணாவது ஹேபிட் என்னென்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதாவது டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் வந்து வேறு செயலை செய்யாதீங்க, வேறு கவனத்துக்கு வந்து உங்களை இழுத்துட்டு செல்லும். ஆனால் ஒரே கவனத்தில் இருங்க, அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்ற எண்ணத்துலேயே இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்கப்ப வேறு ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, டயத்தவே வேஸ்ட் பண்ணாதீங்க. நாலாவது ஹேபிட் என்னென்னா, டாக் அபவுட் ஐடியாஸ். நீங்கள் வந்து உங்கள் ஐடியாவை பற்றி பேசுங்க மற்றவங்கக்கிட்ட. நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, இந்த பிஸ்னஸை பற்றி என்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்றத பேசுங்க. மற்ற பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த ஐடியாவை கேட்டு, இல்லை இந்த மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இல்லைன்னா வேறு யாராவது இவ்வளோ பணக்காரனாக ஆயிருக்காங்கன்னா இவர் மாதிரி நம்ம ஆவோமா, ஆகலாம் மாட்டோம், நம்ம எதாவது நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. உங்களை யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை முத ஐடியாஸ் மட்டும் நீங்கள் பேச பழகுங்க, மக்களை பேசாதீங்க. அஞ்சாவது ஹேபிட் என்னென்னா, நிறைய புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்கிறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரர் ஆயிடுவீங்க நிச்சயமாக, நிறையா புக்ஸ் படிச்சிங்கன்னா. ஆறாவது ஹேபிட் என்னென்னா, திங்க் பிக். அதாவது உங்களோட ட்ரீமை வந்து பெரிய லெவலில் வைங்க, சின்ன லெவல்லே நினைக்காதீங்க உங்கள் ட்ரீமை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நான் 1 கோடி ரூபா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய லெவல் ட்ரீம். அதாவது நான் 1 மாதத்துக்கு 1 லட்ச ரூபாயாவது சம்பாதிக்கணுண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லெவல் ட்ரீம்னே சொல்லலாம். இல்லைன்னா ஒரு 10,000 ரூபாயாவது சம்பாதிக்கணுண்டா 1 மாதத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன லெவல் ட்ரீம். நீங்கள் ட்ரீமை வந்து மொதல் பெருசாக வைங்க, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஏழாவது ஹேபிட் என்னென்னா, சேவ் மணி. அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைங்க உங்கள் மணியை. அந்த ஹேபிட் இருந்தாலே நீங்கள் வந்து படிப்படியாக முன்னேறி பணக்காரராக ஆயிடலாம். எட்டாவது ஹேபிட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த தேதியில் நான் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிடுவேன் அப்படின்ற கோலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து பணக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட். ஒன்பதாவது ஹேபிட் என்னென்னா, பி ஸ்ட்ராங். அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருங்க. ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா, ஒரு சேலை செய்கிறீங்கன்னா, இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களா வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் எப்படியாச்சும் முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து பணக்காரர் ஆயிடுவீங்க. பத்தாவது விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் மேக் யுவர் மணி இன் யங் ஏஜ். அதாவது நீங்கள் பணத்தை சின்ன வயசுலேருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சுருங்க. பணக்காரங்களாம் ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வந்து ஏஜ் தள்ளுதுன்னா ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கிற அதாவது 30 வயசுக்குள்ளே இருக்காங்களே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பணக்காரனாக ஆயிடலாம்.
இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 ஹேபிட் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லைனா பிரச்சனைலாம் இல்லை, நீங்கள் அந்த ஹேபிட்டை பழக்கம் படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேபிட்டில் உங்களுக்கு எந்த ஹேபிட் இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோட்டிவேஷனால ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.